இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த அளவுக்கு இது வந்து அல்வா மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த வெண்பொங்கல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் போடுறேன். இந்த மாதிரி டம்ளர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு மறுபடியும் நான் 1/2 டம்ளர் போட்டுக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளருக்கு 1 டம்ளர்லேருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 1.5 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். ஈக்குவல் ரேஷியோவில் கூட நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, இதை அரிசியும் கழுவிட்டு நம்ம பருப்பையும் கழுவிட்டு நான் வந்து ரெண்டையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. குக்கரில் சேர்த்துட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு மட்டும் நம்ம கணக்கு தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கணும். 1.5 டம்ளருக்கு வந்து 4 பங்கு தண்ணி வைக்கணும். அப்போ நான் 10 டம்ளர் கிட்டே தண்ணி விட்டுருக்கேன். அதே டம்ளரில் நம்ம எதில் நமக்கு அளந்தோமோ அதே இதில் வந்து 10 விட்டுருக்கேங்க தண்ணி. நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சுக்கலாங்க. அதுக்கு நடுவில் அது வேகிற அளவுக்கு அதுக்கு நடுவில் நான் ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், 50 கிராம் முளைச்சக்கடலை சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கிறப்ப போட்டுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து தாளிக்காம கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து குக்கர் விசில் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு தான் நம்ம தாளித்து இது மேலே கொட்டணுங்க. இப்போ நான் தாளிக்கிறேன். இதுக்கு வந்து நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஊத்துக்குழி நெய் தான் நான் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப மனமானது, சுவையானது. இது வந்து இப்போ நான் மிளகு சீரகம், மிளகு வந்து 1-2 தட்டியிருக்கேன், தட்டிட்டு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வேணாட்டி கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துருக்கேன். முந்திரியும் அது கூடவே சேர்த்துட்டேன். அதனால் முந்திரி லைட்டாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிடலாங்க. நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹல்வா மாதிரி சூப்பராக இருந்தது. இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இப்போ சப்போஸ் நம்ம வந்து வேக வச்ச அந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு அரை இல்லது ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டால் இது மாதிரி கொஞ்சம் தலை தலைன்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் அந்த சட்னி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சட்னி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பானஸ் கிச்சனுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.